வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கமெண்ட் செக்ஷன் ஒருத்தர் கேட்டிருந்தாரு, வெங்காயம் ஆனியனுக்கு வந்து என்ன மாதிரியான ஃபெர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணலாம், எப்பப்போ பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார். அவருக்கு வந்து தான் இந்த வீடியோ நம்ம பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் விவசாயம் சார்ந்து என்னென்ன உரங்கள் போடலாம் அப்படின்னு சொல்லி சந்தேகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் இந்த வீடியோ பார்த்து என்னென்ன உரங்கள் போடலாம், இப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத தெளிவாகிக்குங்க. வெங்காயத்துக்கு அடி உரம் அப்படின்னு சொல்லி போய் பார்த்தோம்னாவே முதல் விஷயம் புரிஞ்சிக்க வேண்டியது, நீங்கள் வந்து நான் எல்லா வீடியோஸ்லையுமே சரி வந்து பார்த்திங்கன்னா, அடி உரம் அப்படின்னு வந்துட்டால் வேப்ப புண்ணாக்க சொல்லாத இருக்க மாட்டேன். ஏன்னா வேப்ப புண்ணாக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ முக்கியமானது. முடிஞ்சால் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய உரக்கடைகளில் வாங்கி வேப்ப புண்ணாக்கு போடுங்க. அப்படி முடியலங்கிற பட்சத்தில் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா வேப்பெண்ணெய் அரைப்பாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அரைச்சி அந்த கொட்டை இருக்கும், அதை எடுத்து வந்து வயல்களில் போட்டிங்கனாவே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வயல்களில் வரக்கூடிய நோய்கள், பல நோய்கள் வந்து குறையிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதனால தான் வந்து நான் சொல்லுவேன், எப்பயுமே வேப்பம் புண்ணாக்கை வந்து பயன்படுத்த சொல்லுவேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 200 கிலோ பக்கமாக பயன்படுத்த சொல்லுவேன். கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஜிங்க் சல்ஃபேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 கிலோவாவது ஏக்கருக்கு போடுங்கன்னு சொல்லுவேன். இதனால் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 5 கிலோ நீங்கள் ஜிங்க் சல்ஃபேட் போடும்போது சப்போஸ் உங்கள் வயல்களில் வந்து பார்த்திங்கன்னா ஜிங்க் பற்றாக்குறை இருந்துச்சுன்னு வந்து பார்த்திங்கன்னா அதுவும் வந்து நோய்களை நிறைய உருவாக்கிறதுக்கான காரணங்களாக இருக்கும். நோய் மீன்ஸ் எப்படி சொல்கிறது, பயிர்கள் சரியாக வளராதையோ ஏதாச்சும் ஒரு காரணத்தில் ஜிங்க் பற்றாக்குறை வந்து பயிர்களுக்கு ஏதாவது பிரச்சனை வரும், அதை தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா ஜிங்க் சல்ஃபேட் வந்து பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பேன். ஸோ அதேமாதிரியே இந்த ஒரு ஏக்கருக்கு 5 கிலோ ஜிங்க் சல்ஃபேட், 200 கிலோ வேப்ப புண்ணாக்க நீங்கள் பயன்படுத்திக்கிங்க. கூடவே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.5 மூட்டை டிஏபி பயன்படுத்திக்கிங்க. 3 மூட்டை பொட்டாசு, 2 மூட்டை யூரியா வந்து அடி உரமாக போட்டு நீங்கள் கடைசி உழவு ஓட்டிடணும். அப்படி உங்களால் வந்து பார்த்திங்கன்னா டிஏபி பொட்டாசு யூரியா போட முடியல அப்படிங்கிற பட்சத்தில் 10 கிலோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 மூட்டை யூரியா 1 மூட்டை கலந்து நீங்கள் அடி உரமாக போட்டுக்கலாம். ஒன்று டிஏபி பொட்டாசு யூரியா காம்பினேஷனில் நீங்கள் போடலாம், அப்படி இல்லைன்னா 10 கிலோவுக்கு யூரியா அப்படிங்கிற காம்பினேஷனில் நீங்கள் உங்கள் வயல்களுக்கு பயன்படுத்தலாம். இப்போ நீங்கள் டிஏபி பொட்டாசு யூரியா அப்படின்னு வந்தால் 1.5 மூட்டை டிஏபி, 3 மூட்டை பொட்டாசு, 2 மூட்டை யூரியா அடியோரமாக போடணும். 30 நாட்களுக்கு பிறகு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 நாள் இல்லை 25 நாட்களுக்கு பிறகு 2 மூட்டை யூரியா வந்து வயல்களுக்கு போடணும், வெங்காய வயல்களுக்கு. அதன் பிறகு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 42வது நாள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 மூட்டை யூரியா பயன்படுத்தணும். 55வது நாள் வந்து பார்த்திங்கன்னா 1 மூட்டை யூரியா உங்கள் வயல்களுக்கு நீங்கள் பயன்படுத்தணும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உர முறையீடு. இது வந்து பார்த்திங்கன்னா டிஏபி பொட்டாசு யூரியா பயன்படுத்துகிறவங்களுக்கு. இதுவே வந்து பார்த்திங்கன்னா 10 கிலோவுக்கு யூரியா பயன்படுத்துகிறவங்களுக்கு சரியாக 25லிருந்து 30வது நாளில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3 மூட்டை யூரியா நீங்கள் பயன்படுத்தணும். அப்படியே பார்த்தோன்னா 42லிருந்து 45வது நாளுக்குள்ளே பார்த்திங்கன்னா 1.5 மூட்டை யூரியா பயன்படுத்தணும். 55லிருந்து 60வது நாட்குள்ளே பார்த்திங்கன்னா 1 மூட்டை யூரியா வந்து நீங்கள் பயன்படுத்தணும். இது எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிப்பு போடாத பாறை அணைச்சி இது நீர்ப்பாய்ச்சல் மூலியமாக பண்ணக்கூடியவங்களுக்கு தான் இந்த டிஏபி பொட்டாசு யூரியா ஒரு காம்பினேஷனும், 10 கிலோவுக்கு யூரியான ஒரு காம்பினேஷனும் சொல்லலாம். நாங்கள் வந்து ட்ரிப்பு சொட்டு நீர் பாசனம் மூலயமா வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் உரம் நடுறோம், தண்ணி விட்டுக்கிட்டு இருக்கோம், எங்களால் அதுமாரி பண்ண முடியாது அப்படிங்கிறவங்களுக்கும் ஒரு சில விஷயங்கள் வச்சுருக்கோம். இந்த ட்ரிப்பு மூலயமா பண்ண முடியாதவங்களும் வந்து பார்த்திங்கன்னா கடைசி உரமாக வந்து பார்த்திங்கன்னா சிஎன் போட்டிங்க அப்படின்னா வெங்காயத்தோட கலர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பளபளப்புன்னு இருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயத்தை தயவு செஞ்சு விவசாயிகள் மறந்துடாதீங்க. வெங்காயம் பளபளப்பாக இருந்தால் தான் மார்க்கெட்டில் நல்லா சேல் ஆகும். இப்போ சொட்டு நீர் மூலயமா நீங்கள் வந்து வெங்காயம் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் வயல்களுக்கு எது மாதிரியான உரங்கள் போடணும் அப்படின்னு சொல்கிறேன். அடி உரம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுக்கு சொன்ன மாதிரியா தான், முன்ன சொன்ன மாதிரி தான் டிஏபி பொட்டாசு யூரியா பயன்படுத்தலாம். அப்படி இல்லைனா 10 கிலோவுக்கு 5 மூட்டை யூரியா 1 மூட்டை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா அடி உரம். அடி உரத்திற்கு அப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முதல் உரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 19 ஆல் 90 நீங்கள் பயன்படுத்தலாம். அதாவது 3-4 உரங்கள் இருக்குது, ஆல் 90 நீங்கள் பயன்படுத்திக்கலாம். 13-45 பொட்டாசியம் அது பயன்படுத்திக்கலாம், அப்படி இல்லை யூரியா பயன்படுத்திக்கலாம். கூடவே வந்து பார்த்திங்கன்னா சிஎனும் நீங்கள் பயன்படுத்தலாம். முதல் உரமாக நாங்கள் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆல் 19 நீங்கள் வந்து முதல் உரம், அதாவது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5வது நாள் இல்லை 20வது நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் 19 ஒரு ஏக்கருக்கு 8 கிலோ அப்படிங்கிற வேகத்தில் நீங்கள் பயன்படுத்துங்க. கூடவே யூரியா வந்து ஒரு 10 கிலோ வந்து ட்ரிப்பில் கரைச்சி விட்டிங்கன்னா பயிர் நல்லாயிருக்கும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 நாள்லேருந்து 35 நாட்களுக்கு நீங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா 13-45 பியூர் பொட்டாஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த பொட்டாசையும் கூட யூரியா ஒரு பொட்டாஸ் 13-45 ஒரு 7 கிலோவும் யூரியா ஒரு 10 கிலோவும் நீங்கள் கரைச்சி விட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். வெங்காயத்தோட தாள்கள் நல்லா கருங்கருன்னு இருக்கும், கீழே வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருக்கெடுக்க ஆரம்பிக்கும், அந்த நேரத்தில் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 45வது நாள் அப்படின்னு சொல்லி வரப்போ நீங்கள் வந்து ஆல் 19 பயன்படுத்தணும், 13-45 பயன்படுத்தணும், யூரியாவும் பயன்படுத்தணும். ஆல் 19 4 கிலோ, 13-45 பொட்டாசியம் பியூர் பொட்டாசியம் அது ஒரு 3.5 கிலோ, யூரியா ஒரு 10 கிலோ நீங்கள் வந்து பயன்படுத்தி 45வது நாள் நீங்கள் விடணும். மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா 55 அப்படி இல்லைனா 80வது நாளில் வந்து ஆல் 19 8 கிலோ பயன்படுத்துங்க, 13-45 7 கிலோ பயன்படுத்துங்க, யூரியா ஒரு 15 கிலோ பயன்படுத்துங்க.
இதை வந்து கடைசி உரத்தில் விட்டீங்க அப்படின்னா பயிர்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா காய் பிடிக்கிறது, அடியில் வந்து வெங்காயம் ரொம்ப பெருசாக வரும், அண்டு குருத்தும் வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கக்கூடிய குருதுகளும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா சீஎன், அதாவது வயல்களில் போடுறவங்களுக்கு சொல்லியிருந்தா அதே தான் சீஎன்னா நீங்கள் உங்களோட கடைசி உரமாக விட்டீங்க அப்படின்னா கலர் நல்லா வரும், பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும், அண்டு ரொம்ப வெயிட்டும் வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வெங்காயம் அப்படின்னு சொல்லி பயன்படுத்த போனீங்க அப்படின்னா இந்தந்த உரங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா சிறந்த வகையான உரம் முறைகள் அப்படின்னு சொல்லி நான் நிறையா பேர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த முறையை தான் நான் வந்து உங்களுக்கு பகிர்ந்திருக்கேன். இந்தந்த உரங்கள் இந்தந்த காம்பினேஷனில் வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். கூடவே சொட்டுநீர் பாசனம் மூலயமா நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அதற்கும் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக அளவுகள் வேணால் நீங்கள் வந்து மாறுபடுத்தி பயன்படுத்திக்கலாம். பார்த்திங்கன்னா ஆல் 19, 13, 45, யூரியா, சிஎன் இதெல்லாம் தான் நீங்கள் வந்து சொட்டுநீர் பாசனம் மூலயமா உரங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா முக்கியமான உரங்கள். ஸோ மக்கள் யாரும் உரம் இடுறதுல பார்த்திங்கன்னா மக்கள் நஷ்டமடைகிறது எப்படின்னா என்ன உரம் போடணும் அப்படின்னு சொல்லி தெரியாத ஏகப்பட்ட உரங்களை எடுத்து போட்டுடுறாங்க. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகள் நஷ்டமடைகிறாங்க. என்ன உரம் போடணும், எவ்வளோ உரம் போடணும், எந்த நேரத்தில் உரம் போடணும் அப்படிங்கிற மூணு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா விவசாயிகள் என்றைக்குமே அவங்க விவசாயத்தில் நஷ்டமடைய மாட்டாங்க. இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தது இல்லாத உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் அவங்களும் விவசாயத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வெங்காயத்துக்கு எந்த மாதிரியான உரங்கள் எப்போ இடணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவாங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.